ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நான் உங்கள் ஷைஜு. இது உங்கள் கிரிப்டோ பேங்க். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற யூனிக்கான விஷயங்களை தேடி தேடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த அரசியலை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஸ்டேபிளாகி கொஞ்சம் பம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு சின்ன புல்ரன் அப்படின்னா மேபி ஒரு ஸ்மால் புல்ரன்லாம் இருக்கலாம். இல்லை அந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காயின்ஸ் ஓகேவா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ரொம்ப பம்ப் ஆகலை, கொஞ்ச நாளாக பம்ப் ஆகலை இருக்கிற ஒரு காயினில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த காலா காயின் கொஞ்சம் ஒர்க்கிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த காலா காயின் தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த காயின் எவ்வளவுலேருந்து எங்கே டவுன் ஆகிருக்குன்னு தெரியும். ஓகேவா? அங்கே எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இந்த பிளேஸ்லேருந்து 0.84 இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 50 மேல் 55 ரூபா 60 ரூபா பக்கத்தில் வந்தவர் போயிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காயின் உங்களோட லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யானிங்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா காலா கேம்ஸ் தெரியும் இல்லையா, ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் மெட்டாவர்ஸ் நிறையா எக்ஸட்ராக்ஸ்ட்ரா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பிளானிங்கில் இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயின். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா காலா நோன் மைனிங் பார்த்திங்கனா தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பாக மறக்காமல் இந்த காயினை வாங்கி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 10 காசில் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது மிகப்பெரிய, ஈவன் நீங்கள் லாங் டைம் ஹோல்டராக இருந்தாலும் ஓகே ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஈவன் பார்த்தீங்கன்னா டவுனில் அக்கமுலேட் பண்ணி வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவா, செகண்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஓபி ஆப்டிசம். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச காயின் தான். கிட்டத்தட்ட நான் நேற்றுக்கே வீடியோ போகணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 26-27% அப் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இது அந்த இதிலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சுன்னு இந்த பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக $1 கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த காயின் தான். மறக்காமல் இந்த காயினும் உங்களை லிஸ்டிங்கில் இருக்கணும். ஓகேவா? செகண்ட் காயின் இது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கால் ப்ராஜெக்ட் கேலக்ஸி, அதாவது கிட்டத்தட்ட பைனான்ஸ் லாஞ்சு பூலில் வந்து ஒரு சூப்பர் சூப்பர் சூப்பரான காயின், அதாவது பைனான்ஸ் லாஞ்சு பூல் ஆஃப் த இயரே இந்த காயின் தான். ஓகே, பைனான்ஸ் லாஞ்சு பேனல் லிஸ்டான காயின்லே இது தான் பார்த்தீங்கன்னா லாஞ்ச் பேட் ஆஃப் த இயர் காயின் ப்ரைஸ் வாங்கிச்சு ரீசெண்டாக. ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் இருந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இஃப் இட் பிரேக்ஸ் திஸ் எல்லாமே பிடிசியை தான் ஃபாலோ பண்ணது. ஒரு வேளை அப்படின்னா பிசிசி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சுனாலே கண்டிப்பாக இது எங்கேருந்து உங்களுக்கு தெரியும், எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு. ஓகேவா? கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாகவே $7, $8 இங்கே பார்த்தீங்கன்னா கீழே $2 போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா எங்கே போயிருச்சுன்னா $2 ஒரு $8 வரைக்கும் போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ டவுன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக்கிங் மாதிரி தெரியுது, தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் தேடாக இருக்கிற காயின் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கேலக்ஸி. திரும்ப திரும்ப சொல்ல இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான, இதுவரைக்கும் நம்ம என்னென்னா கொஞ்சம் பெஸ்ட்டான லிஸ்ட்டில் இருக்கிற காயின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ 4th காயின் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சூப்பர் ஃபைவ்ல இருக்கிற 4th காயின் பார்த்தீங்கன்னா மனா. ஓகேவா? ஸோ இந்த சாண்டு பாக்ஸ் மனா, ஓகே, இந்த ரெண்டும் எவ்வளோ க்ரோத்தில் போச்சுன்னு தெரியும். ஆனால் மெட்டாவர்ஸுக்கு மெட்டாவர்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? மனாவாக இருக்கலாம், பேண்ட் பாக்ஸாக இருக்கலாம். ஸோ அதில் நம்ம 4th இருக்கிறது மனா. ஏன்னா சேம் இந்த காயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக்கிங்கில் போயிட்டுருக்கு பாருங்கள், இதே தான், இதுக்கு கீழே போகலை. ஸோ இங்கேருந்து வந்தது, ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போகுது. ஓகே, இதுதான். ஸோ நிறைய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் பிட்காயின் இதே சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பிட்காயினை ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கொஞ்சம் நமக்கு சீக்கிரம் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 0.8 தான் இருக்குது. ஓகேவா? அதாவது 69 ரூபாயில் தான் இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு மிகப்பெரிய ஏர்னிங்ஸ் கொடுக்குங்கிறது ஷுவராக இருக்கும் இந்த காயின். ஓகே, வேணாம், மெட்டாவர்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் இருக்கிறது இந்த காயின். 5th காயின் பார்த்திங்கன்னா சாண்டு பாக்ஸ். ஓகேவா? சாண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேவா? கண்டிப்பாக இந்த காயின் சேம் நம்ம எப்படி ஈக்குவல் டூ தான். ஓகேவா? ஸோ இப்போ மனாவாக இருக்கலாம், டீசென்ட் லேண்டாக இருக்கலாம், இந்த சாண்டு பாக்ஸாக இருக்கலாம். ஸோ ரெண்டும் ஒரே ஈக்குவல் தான். ஏன்னா மெட்டாவர்ஸில் இந்த ரெண்டு காயினுமே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுது. ஓகேவா? இப்போ வெப்3 பிளாக்செயின் இண்டஸ்ட்ரி வளரும்போது, மெட்டாவர்ஸ்லாம் க்ரியேட் ஆகி வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இந்த ரெண்டு காயின்ஸுமே, நம்ம மேக்ஸிமம் எடுத்துருக்கிற 5 காயின்ஸுமே பார்த்திங்கன்னா அதாவது 100வது பிளேஸுக்குள்ளே இருக்கிறது தான். ரைட்டா? 100வது பிளேஸுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த 5 காயினும், அதாவது காயின் மார்க்கெட் கேப்பில். ஸோ கண்டிப்பாக இந்த ரன் கொஞ்சம் பிடிசி கொஞ்சம் அப்படியே அப் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் வேணாலும் இந்த 5 காயின்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வாங்கி வைக்கிறதுனால அஸ் டூ யுவர் விஷ். ஓகேவா? நீங்கள் இப்போ கொஞ்சம் டவுனிங் இப்
டோட்டல் அமௌண்ட்டே உள்ள போடாதீங்க ஓகேவா, அந்த எல்லாத்துலேயும் சொல்கிறதா கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா. ஸோ ஃபைவ் காயின்ஸ் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி. ஓகே இந்த காயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இந்த அஞ்சு காயினே வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா நமக்கு இப்போ என்ன ஒரு காயினை வாங்கி வச்சுட்டு நம்ம வாங்கி வைக்கிறது கொஞ்சம் டவுனில் போயிட்டு அது திரும்ப அப்பாகலாம், இல்லைனா நீங்கள் இன்னொரு காயின் அப்பாகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஏன்னா பீப்புளோட மைண்ட் செட் அப்படி ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த அஞ்சு காயினுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஏர்னிங்ஸும் எடுத்து தருங்கிறது என்னோட நம்பிக்கை, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏகன் ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்கள்கிட்டமிருந்து விடைபெறுது கிரிப்டோ பேங்க். பை பாய்.